Papu, Kanna, listen here. Term 2, worksheet 8, unit number system. முதோ நம்ம இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் இந்த பேசிக் கான்செப்டை ரீகால் பண்ணிக்கோம். டெசிமல் நம்பர், இந்த நம்பருக்கு பேர் என்ன அடிக்கட்ட, டெசிமல் நம்பர். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் நம்பர்? டெசிமல். பிகாஸ் தேர் இஸ் அ டெசிமல் பாயிண்ட் பிட்வீன் த நம்பர்ஸ் இல்லையா, ரைட்டா? இங்க வந்து என்ன இருக்குது, இந்த டிஜிட்ஸ் இருக்குது இல்ல, இதுக்கு இடையில என்ன இருக்குது, டெசிமல் பாயிண்ட். இப்ப இட் டிவைட்ஸ் த நம்பர் இன்டு டூ பார்ட்ஸ், பிஃபோர் த டெசிமல் பாயிண்ட், ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட். புரியுதுங்களா? இப்ப பிஃபோர் த டெசிமல் பாயிண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் அப்படி ஆகும். அடுத்த ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் எப்படி வரும்னா, டென்த். ஒன்ஸ் சொல்லிடக்கூடாது, ஒன்த்னு சொல்லக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும் இதை. நிறைய குழந்தைங்க அது டென்த் ஏன் அப்படின்னா, இங்க என்ன ஆகும்னா, டென்னால மல்டிப்ளை ஆயிட்டே போகும். புரியுதுங்களா? டுவர்ட்ஸ் லெப்ட். இப்ப இது என்னது, டென்னால மல்டிப்ளை ஆயிட்டே போகும். இப்ப இது ஒன், இது டென்ஸ். அடுத்து என்னது, ஹண்ட்ரட்ஸ். அப்ப டென் இன்டூ டென், ஹண்ட்ரட், ஹண்ட்ரட் இன்டூ டென், தௌசண்ட், அது மாதிரி போகும். இங்க என்ன ஆகும்னா, டிவைட் ஆயிட்டே போகும். புரியுதுங்களா? அதனாலதான் டென்த், ஹண்ட்ரட், தௌசண்ட். இது என்னது, டென்த். புரியுதுங்களா? இது என்னது, ஹண்ட்ரட். இது என்னது, தௌசண்ட். அதனால இப்ப இது வந்து பேசிக். புரியுதுங்களா? இது டென்னால டிவைட் ஆகும். இது எதால டிவைட் ஆகும், ஹண்ட்ரடால டிவைட் ஆகும். இது என்ன ஆகுது, தௌசண்டால டிவைட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ ஒன் பை டென், ரைட்டா? இது பத்து பத்தா என்ன ஆகுது, குறைஞ்சுகிட்டே வருது. So again it is divided by 10. அப்ப அடுத்த பிளேஸ் என்ன வரும், அகைன் இட் இஸ் டிவைடட் பை 10, ஹண்ட்ரட். புரியுதுங்களா? அடுத்தது டிவைடட் பை 10 என்ன வரும், தௌசண்ட். சோ டென்த், இந்த TH வரணும், டென்த், ஹண்ட்ரட், தௌசண்ட். புரியுதடாங்கண்ணா? இப்ப அததான் இவங்க கொடுத்துருக்கிறாங்க, த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8. சோ நான் சொன்னேன், the decimal points divides the number into two parts, before the decimal, after the decimal. Before the decimal na ones, tens, hundreds appadi varum. After the decimals na eppadi varum, tens, hundreds, th varanum, ths ekkanum, thousands appadi varanum. Ipo edhu ketirukanga avanga, 8. Appa adhu enna di kanna, very good. என்னது, டென்த், ரைட்டா? புரியுதா புரியுது? இப்ப சப்போஸ் த்ரீ கேட்டிருந்தா என்ன சொல்லுவீங்க, தௌசண்ட். த்ரீ கேட்டிருந்தா ஏன், இது வந்து என்னது டென்த், இது என்னது ஹண்ட்ரட், இது என்னது தௌசண்ட். புரியுதா புரியுது? அடுத்தது செகண்ட் சம், on multiplying a decimal number by 10. இப்ப இந்த நம்பரே எடுத்துக்கலாம், let us take the same number, 17.591. it is multiplied by 10. we shift the decimal point, we shift the decimal point dash place to the dash. இங்க கொடுத்திருக்காங்க எத்தனை digits வந்து போகும், ரைட்டா லெப்டா. இப்ப ஃபர்ஸ்ட் யூ ரைட் தி ஆன்சர். சின்ன பிள்ளைங்கன்றதுனால எழுதி சொல்லித்தரேன். இங்க என்ன வரும், 591 மல்டிப்ளை பை 10 மீன்ஸ் வாட், 0. ஜஸ்ட் லெட் மீ கீப் த டெசிமல் பாயிண்ட் இன் டிஃபரெண்ட் கலர். இப்ப இந்த டெசிமல் பாயிண்ட் எங்க இருந்துச்சு, இங்க இருந்துச்சு இல்லைங்களா, 5910. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற நம்பர் எழுதி என்ன பண்ணு, யூ ஹாவ் டு ஆட் 10. Actually, where is the decimal point? இங்க இருக்கிற டெசிமல் பாயிண்ட் எங்க மூவ் ஆகணும், எங்க வரணும், ஒரு ஜீரோன்றதுனால ஒன் டிஜிட். அப்ப ஒன்னுன்றது எங்க வருது, இங்கேயும் வருது, இங்கேயும் வருது இல்லையா? இப்ப ரைட்ல வந்துச்சா, லெப்ட்ல போச்சா? வெரி குட். எங்க வந்துச்சு, டுவர்ட்ஸ் ரைட்.
அப்ப எதுடா கண்ணா கரெக்ட் ஆன்சர் வெரி குட் ஒன் ரைட் சரியா என்ன கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் 175.91 ஏன் தெரியுதாடா கண்ணா இப்ப இங்க வந்து ஆக்சுவலா ஆஃப்டர் ஹவு மெனி டிஜிட்ஸ் தேர் ஷுட் பி அ பாயிண்ட் ஆஃப்டர் 3 டிஜிட்ஸ் அப்ப 1 2 3 ஆக்சுவலி திஸ் ஜீரோ டஸ் நாட் ஹாவ் அ வேல்யூ இந்த ஜீரோக்கு வேல்யூ கிடையாது அதனால இதை விட்டுருங்க புரியுதுங்களா புரிஞ்சுதா புரியலையா சோ 175.91 அதே மாதிரி டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை ஃபுல்லா நீங்க ரீட் அவுட் பண்ணணும் இதுக்கப்புறம் வரது சிங்கிள் சிங்கிள் டிஜிட்ஸா தான் சொல்லணும் புரியுதுங்களா 175.91 சோ அப்ப என்ன சொல்லணும் ஒன் டிஜிட் டுவர்ட்ஸ் ரைட் ஆனா நீங்க சின்ன பிள்ளைங்க நீங்க ஆக்சுவலா எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து கவுண்ட் பண்ணுவீங்க புரியுதுங்களா ஏன்னா ஹவு மெனி டிஜிட்ஸ் 3 டிஜிட்ஸ் அதனால இங்க பாயிண்ட் வரணும் அது கணக்கு இல்ல அவங்க கேட்டிருக்கிறது இங்க இருக்கிற இந்த டெசிமல் பாயிண்ட் புரியுதுங்களா we shift the decimal இங்க வார்த்தை என்ன கொடுத்திருக்காங்க they have given the word shift அப்ப இங்க இருக்கிற டெசிமல் பாயிண்ட எங்க ஷிஃப்ட் பண்ணுவீங்க அப்படினா 1 டிஜிட் ரைட் ன்னு வரும் புரிஞ்சுதா புரியலையா அடிக்கணும் 1 டிஜிட் ரைட் ன்னு வரும் புரியுதா இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துச்சு சரியா புரியுதா அடுத்து the decimal representation of 7/32 புரியுதாடா கண்ணா டெசிமல் ரெப்ரசன்டேஷன் இப்ப டெசிமல் இது என்ன ஃபார்ம் ஃபிராக்ஷன் ஃபார்ம் ரைட்டா இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல செய்யலாம் டிக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்டினரி டிவிஷன்ல செய்யணும் ஆர்டினரி டிவிஷன் 7/32 7 வந்து 32 ஆல டிவைட் ஆகுமா ஆகாது அப்ப என்ன பண்ணணும் ஜீரோ போட்டுட்டு பாயிண்ட் வச்சு ஜீரோ சேர்க்கணும் இந்த பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு இங்க என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஜீரோ ஆட் பண்ணி புரியுதுங்களா ஆட் பண்ணி இது டிவைட் ஆகுதான்னு பாருங்க டிவைட் ஆகலைன்னா நம்ம மறுபடியும் ஜீரோ போட்டுட்டு மறுபடியும் ஆட் பண்ணலாம் ஆனா இங்க 70 போது என்ன ஆகுது டிவைட் ஆகுது அப்ப எத்தனை 32 இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் 32 எத்தனை இருக்குதுன்னு சொல்லணும் இப்ப 2 × 32 = 64 சரிங்களா 70ல 64 போச்சுன்னா எவ்வளவு நமக்கு 6 புரியுதுங்களா 32 டேபிள் ஈஸியா எழுதுறதுக்கு வழி இருக்குதா அப்படின்னு பாப்பா கேக்குறா 32னா என்னன்னா 3 டேபிளும் 2 டேபிளும் டிக்கணும் அதனால 3 டேபிள் ரைட்டா 1 3 3 2 3 6 3 3 6 9 4 3 6 12 அடுத்து என்னது 15 18 21 24 27 30 அடுத்து 2 டேபிள் 2 4 6 8 10 12 14 16 18 20 இப்ப பாருங்க இப்ப 2 32 = 64 கரெக்டா வந்துருச்சா ரிமைண்டர் என்ன 6 அப்ப இங்க என்ன வரும் நமக்கு 60 குள்ள என்ன வருது 132 = 32 ரிமைண்டர் என்ன இது வந்து என்ன ஆயிடும் 5 ஆயிடும் இங்க 10 10 மைனஸ் 2 8 5 மைனஸ் 3 2 28 அப்ப 280 இங்க எங்க மிஸ் 280 வருது இப்ப இந்த சிங்கிள் டிஜிட்ஸ் வர்ற வரைக்கும் அப்படியே எழுதிக்கலாம் டிக்கன இந்த இடத்துல பாருங்க இத பாருங்க இந்த 5 உம் 1 உம் வருதா இத என்ன பண்ணிரணும்னா நீங்க 5 plus 1 இந்த இடம் என்ன ஆயிடும்னா 6 னு வரும் அப்ப 160 இங்க அதே மாதிரி 8 plus 1 என்ன ஆயிடும் 9 அப்ப 192 1 plus 1 என்ன ஆயிடும் 2 ஆகும் 224 4 plus 1 என்ன ஆயிடும் 5 ஆயிடும் அப்ப 256 7 plus 1 என்ன ஆயிடும் 8 ஆயிடும் 288
இந்த இடத்துல என்னது 0 plus 2 2 ஆயிடும் சோ 320 புரியுது அடிக்கணும் ஏன்னா இங்க 2 2 டிஜிட்ஸ் வருது இங்க வந்து சிங்கிள் டிஜிட்டா இருக்கு அப்ப இது அப்படியே வந்து புரியுதுங்களா இந்த இடத்துல பாருங்க 15 10 னு வருது அப்ப இந்த ரெண்டு டிஜிட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி எழுதுறோம் இப்போ பாருங்க 280 என்னடிக்கணும் 280 எங்க வருதுன்னு பாப்போம் எதுக்குள்ள வருது நமக்கு இங்க பாருங்க 256 எடுத்துக்கலாம் ஏனா இது 288 னு வருது எத்தனை 1 2 3 4 5 6 7 8 அப்ப 8 into 32 256 அதனால 32 டேபிள் தெரியல அப்படி நினைக்க கூடாது இந்த சப்ட்ராக்ஷன் அப்படி தான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் வேதிக் மேக்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வேணா பாருங்க முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் இங்க என்ன வரும் 4 இங்க என்ன வரும் 2 ரைட் ஆடிக்கணும் புரியதா புரியலையா இப்போ இங்க என்ன சேர்த்துக்கணும் 0 இப்போ 240 240 க்கு எங்க அடிக்கணும் வருது 7 1 2 3 4 5 6 7 7 into 32 224 கண்ணு நான் லேட் ப்ளூமஸ்க்காக மெல்ல மலருமானவர்களுக்காக இதெல்லாம் எழுதி செய்றேன் டேபிள்ஸ் தெரியுது அப்படின்ற குழந்தை நீ டைரக்டா எழுதிக்கலாம் டீச்சர்லாம் ஒன்னும் தப்பு கிடையாது இப்ப 2 விட்டுருங்க 40ல 24 போச்சுன்னா மீதி எவ்வளவு 16 மறுபடியும் என்ன சேர்த்திக்கலாம் 0 160 இங்க வந்திருக்கா 1 2 3 4 5 160 அப்ப என்னது 5 into 32 160 அப்ப என்ன அடிக்கணும் ஆன்சர் வந்திருக்கு 0.21875 ஆனா இங்க என்னது 4 டெசிமல் பிளேसेस தான் இருக்கு அப்ப என்ன பண்ணனும்னா இங்க பாருங்க 1 2 3 4 இந்த 5th டெசிமல் பிளேஸ பாருங்க இது 5 ஆர் அபோவ் 5 புரியுதுங்களா 5 ஆர் அபோவ் 5 5 அல்லது அதுக்கு மேல இருந்துச்சுனா இது என்ன ஆயிடு 1 ஆ கன்வர்ட் ஆயிடு 0.21875 இந்த 5 என்னவா கன்வர்ட் ஆயிடும் 1 ஆ கன்வர்ட் ஆகி இதோட என்ன பண்ணிரணும் ஆட் பண்ணிரணும் அப்ப என்ன ஆன்சர் வரும் 0.2188 ஏனா கரெக்ட் 4 டெசிமல் பிளேसेसல வந்து கொடுத்திருக்காங்க சோ அப்ப எதுடி கண்ண கரெக்ட் ஆன்சர் இதுதான் கரெக்ட் ஆன்சர் புரியுதா சரி இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட்ல எப்படி மிஸ் போடலாம் அப்படினா நல்ல கவனி வேற கலர்ல போட்டுக்கலாம் மாடிக்கணும் இங்க பாருங்க 7/32 இந்த 32-வை எப்பவுமே என்னன்னா டெசிமல் பாயிண்டா இருக்கணும்னா டினாமினேட்டர் எப்படி இருக்கணும்னா 10 100 1000 10000 இப்படி இருக்கணும் புரியுதுங்களா புரியுதா புரியலையா அதனால முத என்ன பண்ற இத 2 1 2 is to 6 2 sir 12 2 8 2 sir 16 2 4 2 sir 8 2 2 2 2 sir 4 அப்ப இங்க என்ன வந்திருக்குது 2 to the power of 5 32 வச்சே நம்ம 1000 கொண்டு வர முடியாதானா தாராளமா அதையும் கொண்டு வரலாம் அதையும் நான் சொல்லி தரேன் இப்போ என்னன்னா இது 2 இப்ப 2 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 10 வரும் அதுக்காக 2 ஆக்கணும் புரியுதுங்களா 5 மல்டிப்ளை பண்ணா அப்ப 2க்கு இங்க பவர் என்ன இருக்குது 5 அப்ப இந்த 5க்கும் பவர் என்ன இருக்கணும் 5 இருக்கணும் அப்ப இங்க மேலையே எதால மல்டிப்ளை பண்ணும் 5 டு த பவர் ஆஃப் 5 வேற ஒண்ணும் கிடையாது அப்ப ஈக்குவல் டு 7 இன்டு இது 5 டு த பவர் ஆஃப் 5 அத மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் அது என்ன வரும்னா 3125 டிவைடட் பை நல்ல கவனிங்க இது என்ன வரும் அப்படினா 2 இன்டு இங்க பாருங்க 2 டு த பவர் ஆஃப் 5 into 5 to the power of 5 அப்படினா என்ன அர்த்தம் 2 into 5 whole to the power of 5 2 5s are என்ன 10 10 to the power of 5 10 to the power of 5 னா என்ன அர்த்தம் எத்தனை ஜீரோ இங்க இருக்கணும் நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ரைட்டுங்களா 10 into 10 into 5 times ரைட்டுங்களா எத்தனை டைம்ஸ் 5 டைம்ஸ் நமக்கு புரிஞ்சுதுங்களா புரியதா புரியலையா அப்ப ரைட்டா ஈக்குவல் டு இத மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்னா
21,875 சரிங்களா divided by எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வைக்கிறீங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கு 5 ஜீரோஸ் அப்ப 1 2 3 4 5 அப்ப என்ன வரணும் 0.21875 அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வரணும் ஜீரோ இப்ப கன்வெர்ட் பண்ணா என்ன வரும் 2188 வந்துருச்சா புரியுதாடி கண்ணு புரியுதா புரியலையா இன்னொரு விதம் எப்படி மிஸ் போடலாம் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் இத கட் பண்ணிட்டு அடிக்கணுங்களா நமக்கு கீழே போட்டுக்கலாம் கவனி ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தெரியலன்னா இப்ப கத்துக்கோங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 10/2 வேற கலர்ல எழுதி அடிக்கணும் இங்க பாருங்க 10/2 அப்படின்னா என்ன 5 அடுத்தது நீங்களே சொல்லிடுவீங்களே 100/4னா என்னது 25 100/4 புரியுதுங்களா அதாவது 25 × 400 5 2s are 10 அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது அடுத்தது என்ன சொல்லலாம் அப்ப இது வந்து ஈஸின்றதுனால இப்படி சொல்றேன் டிவைடட் பை 8 = 125 தட் இஸ் 8 × 125 = 1000 புரியுது அடிக்கண்ண அடுத்தது என்னது 10,000/16 = 625 That is 16 × 625 = 10,000 அடுத்தது lakh புரியுதுங்களா lakhனா எத்தனை ஜீரோ வரும் 5 ஜீரோஸ் வரும் divided by 32 புரியுதுங்களா equal to என்னது 3125 அப்ப 32 × 3125 புரியுதுங்களா 32 × 3125 = 1 lakh ரைட்டுங்களா அப்ப நம்ம இந்த சம்ம எப்படி செஞ்சுக்கலாம் 7/22 இருக்குதா இருக்கா இல்லையா அப்ப இதை எதால மல்டிப்ளை பண்ணிக்கணும் 3125 × 3125 அதுதான் இங்க வந்துச்சு ஈக்குவல் டு என்னன்னு வரும் நமக்கு இங்க 21,875 / lakh ஹவு மெனி ஜீரோஸ் 5 ஜீரோஸ் அப்ப என்ன வரும் 0.21875 தட் இஸ் ஈக்குவல் டு 0.2188 புரியுது அடிக்கண்ணு அதனால இது வந்து தெரிஞ்சிருக்கணும் இது வந்து என்ன ஏறக்குறைய குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் தெரியும் இந்த இது தெரியாது இப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க புரியுதுங்களா இது எப்படி மிஸ் வரும்னா 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32 அது மாதிரி வரும் 32 × 2 = 64 அப்படி வரும் புரிஞ்சுகிட்டீங்களா புரியுதா புரியலையா இது என்னது 5 5s are 25 25 × 5 125 125 625 625 × 5 5 5s are 25 remainder 2 2 5s are 10 10 plus 2 12 remainder 1 6 5s are 30 30 plus 1 30 அடுத்ததுக்கு என்ன ஒரு இன்டு 5 உண்டு இப்படி போயிட்டே இருக்கும் புரியுது அடிக்கணும் அப்ப இந்த கணக்குக்கு மட்டும் நான் எத்தனை மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்ப 3 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் எத்தனை மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் 3 மெத்தட்ஸ் சரியா அடிக்கண்ண புரியுதா புள்ளிய முதல் டிவிஷன் மெத்தடு அதுக்கப்புறம் என்ன அது எக்ஸ்போனன்ட் மெத்தட் பவரா மாத்திட்டீங்க 2 to the power of 5 எக்ஸ்போனன்ட் மெத்தட் அப்புறம் என்ன இது டைரக்டா ஜீரோஸ் டினாமினேட்டர் ஜீரோஸ் ஆக்குறது இதுவும் டினாமினேட்டர் ஜீரோ தான் ஆனா எக்ஸ்போனன்ட் கொண்டு வந்து அப்புறம் பண்ணணும் இது டைரக்டா பண்ணும் புரிஞ்சுதா ரைட்டா அதனால இந்த இந்த சமுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருக்குது இந்த 32 டேபிள் இந்த மெத்தட்ல செய்யுங்க 32 என்ன பண்ணுங்க இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க ரைட்டா அதே மாதிரிதான் எந்த டேபிளா இருந்தாலும் சரி 2 டிஜிட் 32 மட்டும் கிடையாது இப்ப 64னாலும் 6 டேபிளும் 4 டேபிளும் 96னாலும் 9 டேபிளும் 6 டேபிளும் புரியுதுங்களா எந்த டேபிளா இருந்தாலும் இந்த மெத்தட்ல இருக்கும் ஆனா இது என்ன பண்ணும் இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் இந்த லாஸ்ட் இதையும் விட்டுணும் இடையில வரதை என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணி எழுதணும் புரியுதுங்களா சப்போஸ் இங்க 2 டிஜிட்னா மறுபடியும் இந்த ரிமைண்டர் இதோட ஆட் ஆகும் புரிஞ்சுதா வெரி